ஹே யூஎஸ், நான் தான் பொலிட்டிக்கல் கன். என்னடா வழக்கமாக ஒரு டேபிளுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதாவது வந்து வாய்களே ஏதோ பேசிக்கிட்டு இருப்பான், அரசியல் ஜாதி அரசியல் அதுன்னு பேசுவான். சரி, இன்றைக்கி வேற நம்மளுக்கு தெரிஞ்ச வேற ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. என்னன்னா, இந்த மாதிரி க்ரீன் டீ அப்படிங்கிறது நம்ம குடிக்கிறது வந்து நல்லது ஆகுதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு இதை க்யூர் பண்ணும், அதை க்யூர் பண்ணும், அந்த மாதிரி என்னெல்லாமோ சிலவங்க வந்து என்னெல்லாமோ எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாகவும் இது க்யூர் ஆகும் அது க்யூர் ஆகும்னு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த க்ரீன் டீயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிப் டீ பேக் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த தேயிலையை வந்து போட்டு வச்சு அதெல்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. அதை வடிகட்டி இதெல்லாம் பண்றதுக்கு டைரக்டா இருந்தா இப்படி வருதா, இது இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி சூடா இருக்கிறத போட்டுட்டு நம்ம அதுக்கடுத்து எடுத்து குடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா அசால்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த டிப்டியில ஒரு வினை, அதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா, இந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, பேப்பர் பேக், டிப்டி பேக், இந்த பேக்ல என்ன பண்றானோ பிளாஸ்டிக் லைட்டா கோட்டடான பேக்கை வந்து சிலவங்க வந்து யூஸ் பண்றாங்க. வெறும் பேப்பரான பேக்னா வந்து கொஞ்சம் குவாலிட்டியான இதுல போடணும், அப்புறம் வந்து செலவாகுது அப்படிங்கிற கணக்கில் வந்து கொஞ்சம் வேற ஒரு சில தரமற்ற ஒரு சில விஷயங்களை வந்து கலப்பாங்க. நம்ம கலக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்க குடிக்கிற இந்த கிரீன் டீயே உங்களுக்கு வந்து பிரச்சனையாக போய்விடும். அதுவே உங்களுக்கு வேற ஒரு சில வியாதிகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து எல்லாமே கொண்டு வரதுக்கு பலவாறு சான்சஸ்கள் இருக்கு. இது எப்படி சொல்ல, இப்ப நீங்க அதை தானே குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்கீங்க. இது அந்த பேப்பரை வந்து எடுத்து பேன் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் என்ன இதுன்னு நமக்கு தெரியாது. சோ நீங்க நல்லதுன்னு நினைச்சு பண்ற இந்த குடிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட ஒரு சில கெட்டதுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இதெல்லாம் வந்து நிறைய இது இருக்கு. இந்த இதெல்லாம் எனக்கு ஏன் பேசணும்னு நினைச்சா, இந்த சித்தார்த்தோட படம் வந்து அருவம்னு வந்துருந்துச்சு இல்ல, அந்த படத்தோட சீன் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கெல்லாம் பயம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து அதுல நிறைய விஷயங்கள் அதுல காமிச்சிருக்காங்க. அந்த படம் பார்க்காதவங்க பாருங்க, நல்லா இருக்கு.